விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக இந்தியாவிலே நடைபெற்ற அனைத்து ரத யாத்திரைகளும் மிகப்பெரிய வன்முறைகளில்தான் முடிவடைந்திருக்கின்றது. 1989 எல்கே அத்வானி சோமநாதபுரத்திலிருந்து அயோத்தி நோக்கி ஒரு ரத யாத்திரை நடத்திய போது அது நாடெங்கும் இரத்த யாத்திரையாக மாறியது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதுபோன்றுதான் அயோத்தியிலிருந்து தொடங்கி ராமேஸ்வரம் வரை என்ற பெயரிலே ராம்ராஜ்ய ரத யாத்திரை ஒன்றை விஸ்வ இந்து பரிஷத் நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த ரத யாத்திரை வருகின்ற மார்ச் 20 தமிழ்நாட்டில் செங்கோட்டைக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு பயண ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இந்த யாத்திரையினுடைய நோக்கம் 14 அயோத்தியில் பாபரி பள்ளிவாசல் இருந்த இடத்திலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாபரி மஸ்ஜித் இடம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கும்போது, அது விசாரணையில் இருக்கும்போது இந்த ரத யாத்திரை நடத்துவது சட்டத்துக்கு புறம்பானது. எனவே தமிழக அரசு தமிழ்நாட்டிற்குள்ளே இந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்த வேண்டும், அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையை காவி பயங்கர எதிர்ப்புவாத கூட்டமைப்பின் சார்பாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநரிடம் நாங்கள் கூட்டாக இன்று மனு அளித்திருக்கின்றோம். தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த ரத யாத்திரையை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.